வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று போற்றப்படுவது பத்திரிகை துறை, அதாவது ஊடகத்துறை என்பது. ஊடகங்களின் வாயிலாக தான் மக்கள் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் என்றாலும் ஊடகவியலாளர்கள் என்றாலும் ஒரு விதமான ஒரு மதிப்பும் மரியாதையும் கலந்த பார்வை மக்களிடத்தில் இப்பொழுதும் ஆணிதரமாக ஆழமாக பதிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது என்றைக்கும் பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளர்களை மதித்தே வந்திருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. ஆனால் அண்மை காலமாக ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற ஒரு நபர், நபர் என்றும் மனிதர் என்றும் ஏன் நாம் பெயரை குறிப்பிடாமல் பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், நானும் ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில் பெயரை சொல்லுவதற்கே கொஞ்சம் தயக்கமாக இருப்பதால் அப்படி பேச வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இழிவுபடுத்துவதையே தன்னுடைய வேலையாக செய்து வருகிறார். இதற்கு முன்பான பத்திரிகையாளர் சந்திப்புகளும் அப்படித்தான் நடந்திருக்கின்றன. அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபோதும் அதற்கு மறுத்து மன்னிப்பு கேட்க முடியாது என்று ஒரு அடாவடித்தனமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இன்றைக்கு வந்திருக்கின்ற அந்த வீடியோ பதிவுகளிலும் தொடர்ந்து மிகவும் மிக ஒரு இழிவுபடுத்துகின்ற வகையில் பத்திரிகையாளர்களை அவர் பேசி கொண்டிருக்கிறார். அரசியல் தலைவர்களையும் அவர் அனைவரையுமே வந்து ஒருமையில் பேசுகின்ற ஒரு போக்கையும் நாம் அந்த வீடியோவில் நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் அவருடைய நோக்கம்தான் என்ன, அல்லது அவதூறு செய்வதும் இந்த மாதிரி ஒரு அடாவடித்தனமாக பத்திரிகையாளர்களை மிரட்டுவதும் தான் அந்த பாஜக என்ற அந்த கட்சியினுடைய அரசியலாக தமிழ்நாட்டில் அவர் நிலைநிறுத்த பார்க்கிறாரா என்ற பல்வேறு கேள்விகள் நம் முன்னே எழுகின்றன. இது குறித்து நாம் பேசலாம் இந்த நிகழ்ச்சியில். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு தமிழ்கா அமுதரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சூர்யா சேவியர் நம்மோடு இணைகிறார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பில் திரு அசதுல்லா அவர்கள் நம்மோடு இணைகிறார். நான்கு பேருடைய கருத்துக்களையும் இது தொடர்பாக பதிவு செய்யலாம். நான்கு பேருக்கும் என்னுடைய இது நான் முதல்ல அசதுல்லா சார் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இது பத்திரிகையாளர்கள் பற்றி தான் நம்ம நிறைய வந்து இதில் பேச வேண்டியிருக்கின்றதுனால ஏற்கனவே வந்து அந்த பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலைவரினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இது மாதிரி ஒரு பிரச்சனையோடு தான் முடிந்தது. மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னபோது முடியவே முடியாது என்று அவர் மறுத்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் அப்படித்தான் அவர் கையாண்டு இருக்கிறார். பத்திரிகையாளர்களை ரொம்பவே வந்து இழிவாக அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ன மாதிரி பேசியிருக்கிறார். உங்களுடைய பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது இதற்காக அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய பார்வை சார், அவர் இப்படி தான் வந்து இனிமேல் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரார். இதுக்கு முன்னே இதுமாதிரி சம்பவம் நடக்குள்ளே பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அது தொடர்ச்சியாக இப்படி தான் பேசுவதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக இப்போ அவருடைய ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதை நிர்வாகங்கள் தான் முடிவு பண்ணணும், செய்தியாளர்கள் முடிவு பண்ண முடியாது. செய்தியாளர்கள் அனுப்புகிறாங்க, அந்த செய்தியாளர் போகிறார், அவர் கேள்வி கேட்குறாரு, கேள்வி கேட்குள்ள அவர் அட்ராசிட்டி தான் பதில் சொல்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட தொடர்ச்சியாக அவருடைய ப்ரெஸ் மீட்டை ஏன் பாய்காட் பண்ணக்கூடாது, ஏன் அந்த நிறுவனங்கள் வந்து முடிவு பண்ணக்கூடாது. அந்த நிறுவனங்களை இந்த முடிவு எடுத்துக்கினாங்கன்னா அதானே அடங்கிட போகிறாரு. ஓகே, இப்போ இல்லை இது தொடர்பாக வேறு உங்களுடைய பத்திரிகையாளர் மன்றம் தொடர்பாக தொடர்ச்சியாக என்ன பண்ண முடியும், போராட்டத்தை முன்னெடுக்கலாம், இல்லை அவர் வந்து அவர் மன்னிப்புக்கு சொல்லி வற்புறுத்தலாம். முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு தனி மனித ஒரு அரசியல் தலைவரை போய் வந்து பத்திரிகையாளர்களை போய் பேரனா பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அது இது தீர்க்கமான முடிவு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனங்கள் தான் முடிவு பண்ணணும். இதை இந்த நிறுவனங்கள் முடிவு பண்ணாமல் இதுக்கு தீர்வே கிடைக்காது. கண்டிப்பாக சார், அது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுகிறார். இப்போ நம்ம பத்திரிகையாளர்களை பற்றி நம்ம பேசலாம். அவர் என்ன சொல்கிறார், உப்பு சப்பு இல்லாத கேள்விகள் எல்லாம் வந்து கேட்குறாங்க. 40 நிமிஷம் பத்திரிகையாளர் சந்திப்புனா அப்படி தான் சார் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த திரு ஹண்டே அவர்கள்கிட்ட வந்து அவர் சொல்கிறாரு. பத்திரிகையாளர்கள் அப்படி தான் கேட்குறாங்களா சார் இப்போ? ஹண்டே வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர், எம்ஜிஆர் கூட இருந்தவர், ஒரு அமைச்சராக இருந்தவர், எது உப்பு சப்பு இல்லாத கேள்வி இருந்தது அவருக்கு தெரியாதா? அவர் யாருக்காகவும் பேசணும்னு நினைக்கிறார், அவருக்காக பேசணும்னா மனசாட்சியை தொட்டு பேச சொல்லுங்கள். அது உப்பு சப்பு இல்லாத கேள்வியா, நல்ல கேள்வியா? அண்ணாமலையே உப்பு சப்பு இல்லை இல்லாதவர் தான். அண்ணாமலை தான் சொல்கிறாரு ஹண்டைக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, 40 நிமிஷம் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு வர்றாங்க, ஆனால் வந்துட்டு உப்பு சப்பு இல்லாத கேள்வி சொல்கிறாங்க. அண்ணாமலையே ஒரு உப்பு சப்பு இல்லாதவர் தான், அதனால தான் நீங்கள் மேலே போய் விடுறீங்க. அதனால தான் அவர் வந்து தன்னை பெரியாளாக நினச்சிக்கிறார். அவர்
ஓகே சார், நம்ம பேசுவோம். அதாவது அந்த தன்னை முன்னிறுத்துகின்ற அந்த தன்முனைப்பு தான் அவர் முன்னெடுப்பு என்பது தான் பெரியாளுன்னு காட்டினர் அவர் நினைக்கிறார். ஒரு சின்ன கேள்வியை கூட அதை புதகரமாக ஆக்கணும்னு முடிவு பண்ணுறார் அவர். ஓகே சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். திரு அமுதரசன் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்கிறார். ஊடகவியலாளர்களை மதிப்பது, பத்திரிகையாளர்களை மதிப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது, அதுக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் தொடர்ந்து ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருப்பவர், நான் பத்திரிகையாளர்களை இப்படித்தான் அணுகுவேன், நீங்கள் வந்தால் வாங்க, செய்தி போட்டால் போடுங்க, அது உங்கள் விருப்பம் என்று சொல்லுகின்ற அளவிற்கான ஒரு போக்கு எப்படி வருது அவருக்கு? முதல்ல அண்ணாமலை அவர்களுக்கு நம்மளுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா ஜனநாயகத்தின் மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஊடகம் செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்களை மிக தரம் தாழ்ந்த முறையில், இது முதல் முறையும் கிடையாது, இது பல முறை நடந்த தொடர் நிகழ்ச்சியாகத்தான் இது நடந்துட்டுருக்குது. சார் சொன்னது போல் அந்த ஊடக நிறுவனங்கள் பத்திரிகைகள் வந்து ஒரு மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா இப்படி ஒரு தரம் தாழ்ந்த மனிதர்கிட்ட போய் அவருடைய கருத்துக்களை நம்ம சேகரிக்கிறதுக்காக நம்மளுடைய நிறுவனம் சார்ந்தவங்க போய் நிற்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க வந்து கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் போகும்பொழுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, நான் சொல்கிறத நீ அப்படியே பத்திரிகையில் பதிவிடு, ஊடகங்களில் வெளியிடுங்க, அதை தாண்டி யாராவது கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் துணிகிறீங்க, ஏதாவது எதிர்கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு யோகிதையோ தைரியமோ இல்லாத ஒரு ஆள் எதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தணும்? அப்படி கேட்குற கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா உடனே அடாவடித்தனமாக கத்துறது, ஆக்ரோஷமாக பேசுறது, உரிமையில் பேசுறது, கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலன்னா உடனே நீங்க கோபாலபுரம் மீடியா அப்படின்னு சொல்றது. இதற்கு முன்பாக பார்த்தோம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில், அவர் வந்து பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கறத விட அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை சொல்வதற்கு கூட அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருக்கலாம் இல்லையா? அவர் சொல்றத மட்டும், அதாவது ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய விருப்பம். நான் சொல்றேன் அதை நீ பத்திரிகைகள்ல போடு, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் வெளியிடு. சொல்றாரு இது ஒண்ணுமே இல்லைங்க, இது வந்து டபுள் ட்ராக் அப்படின்ற. அப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். நீ ஊடகங்களை பார்த்து, செய்தியாளர்களை பார்த்து, நீ ஜேர்னலிஸ்ட பார்த்துட்டு நீங்க வந்து என்ன சொல்றீங்க, 100 ரூபா வாங்கிக்க, 200 ரூபா வாங்கிக்க, என்ன நீ கேள்வி கேட்டுட்டீங்கல்ல உங்களுக்கு அறிவாலயத்துல இதெல்லாம். இவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு மனிதரை தமிழ்நாடு அரசில்ல, இந்திய அரசில்ல இது வரைக்கும் கண்டதே கிடையாது. இந்த கட்சியிலேயே கூட இதற்கு முன்பாக அந்த கட்சியில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், பொன்னார் இருக்கட்டும், இளகணேசன் இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன், ஏன் கடைசியில் எல் முருகன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்படி சொல்ற வார்த்தை கூட நீங்க மன்னிக்கணும். இவ்வளவு கேடுகட்ட ஒரு அரசியலை முன்னெடுத்தவர்கள் யாருமே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் தலைமை பொறுப்புக்கு வந்தார் அப்படின்னா அதனுடைய தரம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை இன்னைக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை ஒருமையில தாக்கக்கூடிய வகையில, அவர்களுடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில, அந்த நிறுவனம் நீ என்ன பத்திரிகை சொல்லு என்ன பண்ணிடுவார் அவரு, எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு பேச்சு, அநாகரிகமான பேச்சு, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசியல் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நிர்வாணமா ஓடுனா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னா அதை கூட செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய விளம்பர வெறி முடித்தவராக இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறார். சரி, நம்ம பேசுவோம். உங்களுடைய முதல் கட்ட கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். ஹலீம் சார், இப்போ உங்களுடைய பார்வை, ஒரு இது வரைக்கும் நீங்க நிறைய அரசியல நீங்க இருக்கீங்க, ஒரு கட்சியில இருக்கீங்க, நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தி இருப்பீங்க, உங்க கட்சியின் சார்பாக உங்க தலைவர் நடத்தியிருப்பார், இன்னும் நிறைய முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய செய்தியாளர் சந்திப்பு எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்து வந்திருப்பீங்க. இந்த செய்தியாளர் சந்திப்பு, இந்த ஒரு மாநில கட்சியினுடைய, பாஜகவினுடைய மாநில தலைவர் நடத்திய அந்த செய்தியாளர் சந்திப்பு, சகோதரர் சொன்ன மாதிரி தான் தமிழக அரசியலில் வந்து பல்வேறு பிரஸ் மீட்டுகள் நடந்திருக்கின்றன. பல்வேறு தலைவர்கள் வந்து பத்திரிகையாளர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறாங்க, பேர் சொல்லி கூட அழைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. பெரும்பெரும் ஆளுமைகள் வந்து பத்திரிகை துறையில் இருந்திருக்கிறாங்க. அரசியல் ஆளுமைகளுக்கும் பத்திரிகை ஆளுமைகளுக்கும் நெருங்கிய தொடர்புகளெல்லாம் இருந்திருக்கின்றன. யாருமே வந்து மரியாதை குறைவாக எந்த ஒரு கருத்து மோதலில் வந்தால் கூட நடந்ததாக எனக்கு தெரியல. இன்றைக்கி என்ன கேட்குறாரு, என் பேர் அண்ணாமலை, உங்கள் பேர் என்ன? ஒரு படத்தில் ரஜினி கேட்பார்ல, என் பேர் சிவகிரி, ஓம் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி. இந்த காவல்துறை அதிகாரியா, இன்னும் தன்னை ஒரு காவல்துறை அதிகாரியாக தான் அவர் நினைத்து கொண்டிருக்கிறாரோ என்கிற அளவுக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என் பேர் அண்ணாமலை, பாஜக, உங்கள் பேர் என்ன? எந்த பத்திரிகையாளர்களிடம் உங்கள் பேரை கேட்டு யாரும் பேசியிருக்காங்க? இப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலில் தமிழக அரசியலில் பாஜகவுடைய தலைமை நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, அவர் சொல்லக்கூடிய பொய்கள். இப்போ ஜனவரி 6 கூட புத்தக கண்காட்சி நடக்க போகுது. நான் கூட நினைப்பது உண்டு, அண்ணாமலை சொன்ன பொய்களை பற்றி ஒரு புத்தகமே வெளியிடலாமான்னு சொல்லிட்டு. அத்தனை பொய்கள் இந்த ஆட்சிக்கு வந்த புதுசில்
சொன்ன ஒரு பொய் எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா, கற்பிணிகளுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுக்கு ஆவணியில் முறைகேடுன்னு சொல்லி சொன்னார். இப்போ 6 மாதங்களுக்கு முன்பு உடனே மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணிய அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அப்படி ஒரு டெண்டரே நடக்கலையான இப்படிப்பட்ட பொய்கள். தளபதி அவர்கள் வந்து தமிழக முதல்வர்கள் வந்து டெல்லி இது துபாய்க்கு போனாங்க, 5000 கோடி அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போனாங்கன்னு இன்ன வரைக்கும் பேச்சு இல்லை. இப்படி ஒவ்வொன்றாக இப்போ மின்சாரத்துறையை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள், அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன்னா, ஒரு விஷயத்தை பொய்ய சொல்ல வேண்டியது உடனே பார்த்தீங்கன்னா அவரே மறந்துடுவார், மற்றவங்கள பேச வச்சுட்டு போயிடுது. திருப்பி அடுத்த போய் மைக்கேல் பட்டியை பற்றி எவ்வளோ விஷயங்களை பேசினாங்க, அந்த சிறுமியுடையது அடுத்து பேச்சு கிடையாது. இப்படி ஒவ்வொன்றாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அதை மறைப்பதற்காகவோ அல்லது மடைமாற்றம் செய்வதற்காகவோ உடனே இன்னொரு பொய்யை சொல்கிறார். இன்றைக்கி வந்து பாஜகவில் முக்கியமாக நடந்து கொண்டிருப்பது வந்து பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து அங்கே ஒரு நடிகை வந்து இன்றைக்கி வந்து அவர் மேலே வந்து ஒத்தைக்கு ஒத்த வான்னு கூப்பிட்ற அளவுக்கு நடக்குது. நீ வா ஒத்தைக்கு ஒத்திக்கவான்னு கூப்பிட்றான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இல்லை, அவங்கள எதுவும் சொல்லலை, நான் அவங்கள சொல்ல, அவங்க ஒரு அமைப்பு, அவங்க ஒரு சொல்லப்போனால் வெளிநாட்டு வாழ் ஏதோ ஒரு இதில் நலவாரியத்தில் வந்து தலைவியாக இருக்கிறது இருந்தவங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒத்தைக்கு ஒத்தவான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ அதையும் அது அதை மறைமாற்றுவதற்காக இன்றைக்கி செய்கிறாரு. இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு மிக ஒரு அவதூறாக ஒரு அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே ஒரு மறைமாற்று வேலை. இன்றைக்கி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த புதிய தலைமுறையுடைய அந்த பத்திரிகையாளரை உள்ள கூட்டிட்டு போய் மரட்டின செய்திகள்லாம் இன்னைக்கு வருது. கண்டிப்பா இன்னைக்கு இதெல்லாம் வந்து இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, ஒட்டு மொத்தத்தில் இந்த பத்திரிகையாளர்களை இவர் மதிப்பதில்லை. இன்னைக்கு வந்து குரங்குன்னு சொன்னாரு, 200 ரூபாய் காசு கொடுத்தேன்னு சொன்னாரு, நான் கூப்பிட்டா நீங்க வர்றீங்களான்னு கேட்டாரு. இப்படி இவ்வளவு ஒரு கொச்சையாக கேவலமாக எந்த ஒரு தலைவருமே சகோதரர் சொன்ன மாதிரி பாஜகவில் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் கூட இவ்வளவு கொச்சையாக பேசியதில்லை என்பதுதான் என்னுடைய. கண்டிப்பா சார் பேசுவோம். சூர்யா சேவியர் சார், அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர் சந்திப்பு மட்டும்தான் இப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சொன்ன மாதிரி அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளை மடைமாற்றுவதற்காக அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாருன்னு சொல்லிட்டு ஹலீம் சொல்றாரு. ஆனா அப்படி மடைமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா? ஒரு ஒரு தைரியமா பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியுமா? நிச்சயமாக. என்னன்னா, இன்னைக்கு வந்து காயத்ரி ரகுராம் நேற்று பேசியது அது பிரச்சனையாக இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. அலிசா அப்துல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருச்சி சூர்யா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி பரவலாக செய்திகள் போய்கொண்டிருக்கிற பொழுது அதை மடைமாற்றம் செய்வதற்காக பத்திரிகையாளர்களை அழைப்பது, பேட்டி என்ற முறையில் கொடுப்பது, அதில் வந்து ஆணவத்தனமாக ரொம்ப மோசமான முறையில் பேசுவது, அதன் மூலமாக ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த செய்திகளை மடைமாற்றம் செய்வது, இதுதான் அவருடைய நோக்கம். இதுல ஒண்ணு பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்வி என்ன, ஈசா யோகா மையத்தில் ஒரு மரணம் நடந்திருக்கிறது, ஒரு பெண் இறந்திருக்கிறாள், அது மர்ம மரணம். அசதுல்லா சார், இப்போ ஊடகங்கள் வந்து பத்திரிகைகள் செய்தி வெளியிடுகின்ற அந்த விதத்தையே வந்து அண்ணாமலை கேலி செய்கிறார். நீங்கள் என்ன, நாங்கள் கொடுக்குற ஆதாரங்களை நீங்கள் வெளியிடுறீங்களா, வெளியிட மாட்டேன்றீங்க, அதை விட்டுட்டு வந்து அவர் வந்து ஒரு ஒரு முதலமைச்சர் இதை செஞ்சார் அதை செஞ்சார்னா அப்படி தான் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னு வந்து ஒரு விதமான ஒரு பத்திரிகைகளினுடைய கேலிங்கண்டலுமா அவர் வந்து ஒரு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு அந்த செய்தியாளர் ஒருத்தர் வந்து கேட்கும்போது ஒரு சொல்லை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எப்படி அதை கொலைன்னு சொல்லலாம், உங்களுக்கு அந்த வழக்குக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்விகள் கேட்குறாரு அவர். அவர் ஐஷா அவருடைய ஃபவுண்டர் மெம்பரா? ஏன் அவர் கோபம் வருது? ஈஷாவே கம் தான் உட்காந்துருக்காரு. இல்லை ஒன்று எல்லா பத்திரிகையாளர்கள் மீட்டிங் வச்சு எங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்து சொல்லுங்கள், இப்படி தான் கேள்வி கேட்கணும், இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு சாதாரணத்தை சொல்லுங்கள். இல்லை எங்களா பத்திரிகையாளர்கள் அறிவில்லை நினச்சின்னுக்காரா? இல்லை அவருக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா? அவர் ஐபிஎஸ் படிச்சுன்னா அது அறிவாளி கிடையாது. ஐபிஎஸ் படிக்காத 1000 அறிவாளி இருக்காங்க. இவர் இப்படி தான் கேள்வி கேட்கணும், இவர் முடிவு பண்ணி இவரே மீட்டிங் நடத்துறாரு, இவரே அறிக்கை கொடுத்து போடாமல் இருக்கு. தேவை எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, அவருக்கும் டைம் வேஸ்ட்டு. அவர் வந்து பொம்மன் நேச்சின்னு பத்திரிகாரங்களை ஜெயலலிதாவை விட பத்திரிக்காரங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணவங்க யாருமே கிடையாது. அந்த ஜெயலலிதாவே கடைசியாக பத்திரிகாரங்க வந்தாங்க. கலைஞரோட பத்திரிகையாளர் மீட் பண்ணிக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து இப்போ பார்த்துருக்காங்க. அவங்கள 10 பேர் தான் இப்போ பத்திரிகையாளர்கள், நீங்கள் தான் 50 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க கேள்வி கேட்குள்ளேயே அவருடைய கேள்வி என்ன கேட்க வரான்றதே முன்கூட்டியே அவர் கணிச்சிடுவார். கணிச்சிட்டு அதுக்கு பதில் சொல்கிறார், ரெடியாக இருப்பார், நீ என்ன கேட்க வரணும் எனக்கு தெரியும் அப்படின்னு. அதுமாரி அறிவாளிகள் இப்போ இருந்த தமிழ்நாட்டில் வந்து தேர்த்தானமாக ஒரு ஆட்டுக்குட்டி வந்து மாட்டின்னு இருக்குது. அது எப்போ பலி கொடுக்க போகிறேன்னு தெரியல. இல்லை பலி கொடுக்க போகிறோன்னா அதை வேறு ஏதாவது மாற்றி பேசிட போகிறாங்க. என் பேர் தான் கேஸ் போட முடியும்.
அப்படி இல்லை, ஊடகத்தில் பேசும்போது அது வந்து பெரிய விஷயமா பலி கொடுக்க போதுன்னா அரசியல் களத்தில் அரசியல் களத்தில் நீங்கள் பேசுகிறீங்கன்றது புரியுது. கண்டிப்பாக சார், அதாவது இன்னொரு பக்கம் வந்து அவர் அப்படி பேசுகிறாரு எல்லாம் பண்ணுறாரு ரைட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பத்திரிகை ஊடக நிறுவனங்கள் முடிவு செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு குறைவான பத்திரிகைகள் இருந்தன. ஆனால் அப்போ பத்திரிகையாளர்களே வந்து பல நேரங்களில் வந்து முடிவெடுப்பாங்க. அந்த செய்தியாளர்களே கூட ரொம்ப தைரியமாகவும் ஒரு சுயமரியாதையோடும் வந்து பேசுறது. அவங்க கொடுத்தாங்க, இப்போ இப்போ அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு வரும். இப்போ இண்டியில் பார்த்து அதிகாரன்னா கலைஞர் பார்த்தா பார்த்து சாதி என்ன கேட்க வர சொல்லு அப்படின்னு இதுமே சொன்ன உடனே சரி பண்ணலாம் கூப்பிட்டு செக்ரட்டரியை கூப்பிட்டு அவர் சொல்கிறத நோட் பண்ணிக்கப்பா செய்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அதுவே வந்து அன்றைக்கி கலைஞரை கோவப்பட்டால் அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் போயிருக்கு. ஆனால் அது நிதானமாக நிதானிச்சு அது அவர் நிருபர் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்குது, அதனால் அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு அதை செய்யுங்கப்பா அப்படின்னு. நிதானம் தெரியாத தலைவர்கள்லாம் வந்து ஆனால் பிஜேபியில் இல்லை, எல்லாருமே நிதானம் தலைவர்கள் தான் இருக்காங்க பிஜேபியில். அது அண்ணாமலை மட்டும் இல்லை விதிவிலகலாம் ஒன்றும் கிடையாது. அவர் கண்டிப்பாக சார், அது அப்படிப்பட்ட ஒரு பேராளுமைகளோடலாம் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் வேலை செஞ்சுட்டு இப்போ எங்களுக்கு பெரிய சோதனை காலமாக தான் இருக்குது. அவங்க ஐஜியாவை செய்ததுலேயே ஜெயலலிதா காரம் மறுத்து பத்திரிகையாளர்கள் தான். ஆனால் அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவோட பெரியாளர்லாம் ஒன்றும் கிடையாது. சரி கண்டிப்பாக சார், நம்ம பேசுவோம் தொடர்ந்து. அமுதரசன், இப்போ அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து அரசியலையும் வந்து அண்ணாமலை வந்து பேசியிருக்கிறார் அவர். அதில் பேசும்போது திமுகவை பர்டிகுலராக நாங்கள் எதிர்க்கிறோம், அது ஆக்ரோசமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அவர்கிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த பத்திரிகையாளர் செய்தியில சொல்லும் பொழுது நான் வந்து வீடியோ வச்சிருக்கேன், அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ண போறேன் பழைய இப்படி ஒரு கட்சியை நீங்க பார்க்க முடியும் பாருங்க. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, என்னை பத்தின வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, என்னை மிரட்டுறாரு, என்னுடைய அந்தரங்க வீடியோ எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, நான் சூர்யாவோட வீடியோ வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த சூர்யா என்ன சொல்றாரு, நான் அலிஷாவோட வீடியோ வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒன்னொரு அந்த கட்சியில இருந்து இவருடைய நெருங்கிய நண்பர் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கே டி ராகவன் மட்டும் இல்லை இன்னும் 12 பேரோட வீடியோ வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அம்மா என்ன சொல்றாங்க, நாங்கள் அவிழ்த்து போட்டு நின்னா கூட அவர் இப்படி ஒரு கேடுகட்ட கட்சி நீங்க பார்க்க முடியுமான்னு பாருங்க. இவர் தலைவர் ஆனதுக்கு பிறகு அது எதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்குது அப்படின்னா ஆடியோ வீடியோ ரிலீஸ் ஆகுறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்குது. ஒரு மலிவான கீழ்த்தரமான ஒரு அரசியல் இவங்களுடைய தலைவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல வேக்சின் இல்லை பற்றாக்குறையா இருக்குது அப்படின்னு சொல்லி வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு. அவரை இந்த குண்டாஸ் படை என்ன பண்ணுது, பாஜக ஆர்எஸ்எஸ் குண்டர் படைகள் அவருடைய நிறுவனத்துல இருந்து பணி நீக்கம் செய்யறதுக்கு அவரை மிரட்டி வெளியில இருந்து அனுப்புறாங்க. அத்ராசு சம்பவத்தில் தகவல் சேகரிக்க போன பத்திரிகையாளரை கைது செஞ்சாங்க. அப்போ அதே அந்த அடாவடித்தனம், இவர் பெரிய ஒரு பெரிய ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு வந்தார்ல தமிழ்நாட்டில், ஒரு மக்கு ஐபிஎஸ்னா அவர் ஒவ்வொரு நாளும் நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து அதே மாதிரி நம்ம வட மாநிலங்களில் பண்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜக பஜ்ரங் தலங்க வட மாநிலத்தில் பத்திரிகையாளர்களை மிரட்டி பேசுற மாதிரி பேசிடலாம் பண்ணிடலாம் இங்கே மிரட்டிடலாம் ஒடிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அதே முறையை வந்து இவரும் கையாண்டுட்டு இருக்கிறாரு. யூடியூப் சேனலை பார்த்து என்ன சொல்றாரு, 40,000 ரூபாய் கேமரா வச்சுட்டு நீ எல்லாம் வந்துடுற, நீ வாங்குற 4 ஓட்டுக்கு 40,000 ரூபாய் கேமராவே போதும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, 40,000 ரூபாய் கேமரா 5 லட்சம் ரூபா வாட்ச் கட்டுற உனக்கு 40,000 ரூபா கேமரா பார்த்தா பெருசா தெரியாது, அதுல பக் பண்றீங்களாம்ல, அதுல என்ன இருக்குதுன்னா உடனே இந்தாங்க கழட்டி வச்சு இந்தா கொடுத்துட்றேன் பார்த்து, என்னங்க திமுக பத்தி அபாண்டமா பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆதாரம் இருக்குன்னா உள்ளாரவா, நீ உள்ளாரவா, ஏன் வெளியிலேயே சொல்லு, உள்ளார எதுக்கு கூப்பிடுற, எவ்வளவு ஒரு அநாகரிகம், உள்ளார பார்த்து அத்தனை கேமரா இருக்குது, அத்தனை செய்திகளை மைக் இருக்குது, அது முன்னாடி உங்களுடைய வீர வசனங்கள் தான் நீங்க தான் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பக்கத்து நாட்டில் போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு முன்னாடி மோடி வந்து இவர்கிட்ட கலந்தாலோசிச்சுக்கிட்டு தான் அந்த ரகசிய உடன்படிக்கை எடுத்தாரு. அதாவது அவர் என்ன செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு தடவை என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு வந்து ஐஜி பதில் சொல்லணும், அப்புறம் வந்து தலைமைச் செயலாளர் சிஎஸ் பதில் சொல்லணும், இந்த மாதிரி தான் அவர் வந்து பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதாவது இல்ல உண்மையா அப்பதான் நான் வந்து மேற்கொண்டு பேச முடியும். ஏதாவது உண்மையா சொன்னா யாராவது பதில் சொல்லுவாங்க, நீ சொல்றதெல்லாம் பொய்யா சொல்ற, கொஞ்சம் கூட இட்டுக்கட்டி பேசுறதுல முதல்ல எல்லாம் இருந்துட்டு இருக்கிறீங்க. சத்ரபதி சிவாஜி இப்பதான் வந்து காளியம்பாள் கோயில டீ குடிச்சிட்டு போனா, ரொம்ப உனக்கு எத்தனை மாநிலங்கள் இருக்கு எத்தனை மாவட்டம் இருக்குதுன்னு தெரியாது, 9 வருஷத்துல 2 லட்சம் கேஸ் போட்டுடன்னு சொல்லுவ, ஏதாவது நீ சொல்லிருக்க கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல விதமா ஏதாவது ஆதாரம் இருக்குதா சொல்லுங்க. நீங்க ஒண்ணுல ஒரு வாட்ச் பில்லு அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்டாரு,
மின்சாரத்துறை அமைச்சர். இன்னைக்கு வரைக்கும் நீ வார்ச்சுக்கு பில்லு எங்கப்பான்னு கேட்டால் இருக்குது இல்லை, பதில் முடிஞ்சு போச்சு. ஒரு சாதாரண ஏழை தாயின் மகன், நான் ரெண்டு நாடு வளர்த்து தான் ஏப்ரல் மாதம் தரேன். ஏன் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குது இல்லைன்னு உடனே காமிச்சிட வேண்டியதானே? ஒன்றும் இல்லை, நம்ம கோவை சிலிண்டர் வெடிப்பில் 12 மணி நேரத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சு. 12 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்ததுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இங்க பாருங்க, நீதி கெட்டு போச்சு, நியாயம் கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு இல்ல அப்படின்னு எல்லாம் கதாலந்தீங்கல்ல. அப்ப 12 மணி நேரத்துல என்ன, 3 நாட்கள்ல என்னையே கிட்டத்தை தமிழ்நாடு அரசு அதை ஒப்படைச்சிருச்சு. அப்போ உங்க தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுக்கணும். ஆனா நீ என்ன பண்ணுவ, 4 மாசம் கழிச்சு நான் வந்து ஏப்ரல்ல குடுக்கறேன், மே மாசம் குடுக்கறேன், ஏன் அது வரைக்கும் என்ன பண்ண போற? நீ உங்ககிட்ட இருக்குதுன்னா காமி. சரி ஓகே, பேசுவோம், தொடர்ந்து நம்ம பேசலாம். ஹலீம் சார், இப்போ என்னென்னா அவர் இதில் பேசும்போது வந்து அஜெண்டாவை வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. ஜேர்னலிஸ்ட்டு வந்து ஒரு அஜெண்டா இருக்குது அவங்களுக்கு, அதை நோக்கி பேசுகிறாங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க, அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிசம் அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து அவர் சொல்கிறார். இல்லை, அவர் கடந்த காலங்களில் கூட அதை தான் சொல்கிறார், இவர்களெல்லாம் திமுகவுடைய கைக்கூலிகள். பத்திரிகை துறை என்பது ஜனநாயகத்தின் 4வது பெரிய தூண், அதை வந்து கொச்சப்படுத்துற. பத்திரிகை துறை வந்து ஒரு சார்பு இருக்குது, இது பாஜகவுடைய ஸ்டைல் தான். வட இந்தியாக்கள்ல பத்திரிகையை எப்படியெல்லாம் வளைச்சு போட்டிருக்காங்கன்னு நீங்க அழகான ஒரு தலைப்பு வச்சீங்க, அண்ணாமலைனா அடாவடி, அண்ணாமலைனா வந்து அவதூறு, அண்ணாமலைனா அண்டப்புழுகுன்னு. இந்த மூன்றுக்குமே மிக பொருத்தமானவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சகோதரர் கூட சொன்னார், கோயம்புத்தூர் குண்டு அந்த சிலிண்டர் வெடிப்பில் வந்து 24 மணி நேரத்தில் வந்து காவல்துறை வந்து ஆட்களை கைது பண்ணாங்க, என்ஐஏட்டை கொடுத்ததையே ஒரு குறை சொன்னவர். மேங்களூரில் அந்த அந்த குக்கர் வெடிகுண்டு வெடிப்பில் 10 நாட்களுக்கு பிறகு தான் என்ஐஏட்டை ஒப்படைச்சாங்க. அது பாஜகவோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ எல்லாமே ஏற்கு மாறாக சொல்வது, பொய் சொல்வது. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இப்போ குஜராத் தேர்தல் நடந்தது, குஜராத் தேர்தலில் வந்து நடக்கிற காலகட்டத்தில் இவன் அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னா, அதாவது ஒரு திட்டம் வந்து 100 விழுக்காடு முழுமையாக ஏதாவது ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் வந்து நடைபெறி வந்திருக்கா, 100 விழுக்காடு நிறைவேறியிருக்கிறதா, இதே குஜராத்தில் நடந்திருக்கு. குஜராத்தில் வந்து 6 திட்டங்கள் வந்து 100 விழுக்காடு வந்திருக்குன்னு சொன்னார், அதுவே தப்பு. பிரதமர் மோடி 4 திட்டம் சொன்னார். ஒன்று அதுலேயும் முக்கியமாக இந்த முதியோருக்கான அந்த பென்ஷன் தான் வந்து குஜராத்தில் வந்து முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். என்ன கொடுமைனா, தமிழ்நாட்டில் 1962 முதியோர் பென்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்திலேயே முதியோர் பென்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே குஜராத்தில் 12,857 பேருக்கு தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ லட்சக்கணக்கான முதியோர்களுக்கு தமிழ்நாடு அரசு அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் முதியோர் பென்ஷன் கொடுக்குது. இப்படி தவறான தகவல் கொடுப்பது, அண்ட புழுகு, ஆகாச புழுகுன்னு சொல்லுவார்ல முத்தமிழறிஞர் கலைஞர், அதிகமான வார்த்தையை பயன்படுத்தும்போது சொல்லுவாங்கல்ல, அண்ட புழுகு ஆகாச புழுகு, இது அண்ணாமலைக்கு பொருந்தும். இல்லை, ஆனால் ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் அந்த கட்சியை தமிழ்நாட்டில் எப்படியாவது வளர்த்து ஆளாக்கிறனும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் வந்து களத்தில் நிற்கிறேன்னு அவரே வந்து அடிக்கடி அவர் சொல்லிக்கிறாரு. அதற்காக தான் அவங்க எல்லா முயற்சிகளையும் எல்லா வழியிலும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருப்பவர் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவது என்பது ஒரு சரியான ஒரு விஷயம். அவருக்கு தெரியாது, அவருக்கு கட்சியில் பயங்கரமான நெருக்கடி இருக்குங்க. அவர் வந்து ஒரு தலைவராக வருவதை பாஜகவில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அந்த லாபி நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட சுப்பிரமணிய சாமி சொன்னார்ல, பாஜக வந்து பிச்சை எடுக்குதுன்னு சொன்னாங்க. பாஜக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அண்ணாமலை என்ன கிழிச்சிட்டு இருக்கு, தமிழ்நாடு எங்க இருக்கு பாஜக, இது எல்லாம் அண்ணாமலைக்கு சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட். அது ஒரு பக்கம். இன்னைக்கு இவர் வந்து எப்பொழுது பாஜக தலைவராக உள்ள வந்தாரோ அப்போவே கேடி ராகவன தூக்குனாங்க. சகோதரர் சொன்னார்ல, ஹனி டிராப்ஸ், இப்போ அதுக்கு பேர், யாரெல்லாம் இவருக்கு போட்டியாக இருப்பார்களோ அவர்கள்லாம் ஹனி டிராப்ஸ். துபாய் மேட்டர் வந்து 22 வீடியோ இருக்கான், அதெல்லாம் வெளியே வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க காயத்ரி ரகுராம். இப்படி வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது பாஜக, பல்வேறு சிக்கல் அண்ணாமலை இருக்கிறார். இதெல்லாம் வந்து அதில் வந்து ஓரங்கட்டுவதற்காக, மக்கள் மத்தியில் இது போன்ற விஷயங்களை பேசாமல் இருப்பதற்காக இப்படி வந்து ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இப்போ இதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பைபாஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே பயங்கரமான நெருக்கடி. ஏன்னால் அந்த குறிப்பிட்ட சமூக அந்த லாபி வந்து அண்ணாமலையை நோக்கி இருந்து கொண்டிருக்கிறது. எப்போ வேணும், சகோதரர் சொன்னார்ல, வெட்டப்படுவேன் நம்ம ஆடுன்னு சொல்லணும், அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொன்னார். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட இருக்கிறார் என்கிற செய்தி வந்துகிட்டே இருக்கு. அதிலிருந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னைக்கு பத்திரிகையாளர்களை பழி கொடுத்திருக்கிறார். அவர்கள் மீது அவதூறுகளை சொல்லி பத்திரிகையுடைய கவனத்தை திசை திருப்பி அந்த அந்த செய்திகளை வந்து பத்திரிகையாளர் என்ன செய்வாங்க, அந்த செய்தியை போட மாட்டாங்க. நீங்க சொன்ன அந்த ஹனி டிராப் செய்திகளை போட மாட்டாங்க. முழுக்க முழுக்க பத்திரிகையாளர்களுடைய எதிர்ப்பு செய்திகள் தான் வெளிவரும். அப்ப பத்திரிகையாளர்கள் இவர் டார்கெட் செய்திருக்கிறார், பர்பஸாக அவர் நடந்திருக்கிறதா நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம்.
சூர்யா சேவிய சார், இப்போ பாரத் ஜோடா பத்தியும் அவர் வந்து கேக்குறாரு. அதாவது என்னன்னா, நிறைய தவறான செய்திகள் அவர் சொல்றாரு, வரலாற்றை மாற்றி மாற்றி பேசுகிறார் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் என்ன சொல்றாருன்னா, ஜவஹர்லால் நேரு வந்து சிறை வைத்த கொடைக்கானல்ல கொண்டு வந்து சிறை வச்சாரு, அவருடைய பேரன் இன்றைக்கு ஜவஹர்லால் நேருவினுடைய கொள்ளுப்பேரனோடு சேர்ந்து பாரத் ஜோடோ யாத்திரையில போறாங்க. இந்த யாத்திரை என்பது இந்தியாவை பிரிப்பதற்கான ஒரு யாத்திரை தானே தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது இவரது பேச்சு, இவரது கருத்து, இதெல்லாம் வந்து அது அது எதை ஒத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப அசத்துல்லா பேசும்போது சொன்னாரு, அவரை வந்து யாரும் போய் அணுகக்கூடாது, அவரை வந்து அப்ப ஊடக நிறுவனங்கள் வந்து அவரை புறக்கணிக்கணும்னு. என்னுடைய வேண்டுகோள், அவர் எங்கெல்லாம் போறாரோ மைக்க தூக்கிட்டு எல்லா பத்திரிகையாளரும் போகணும். அதான் தமிழ்நாட்டில் அவர் எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு அதான் வாய்ப்பு. இல்லாட்டினா இன்னொரு பிம்பத்தை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய தமிழ்நாட்டில் அப்படி பூதாகரமா இருக்குங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில், நான் ஒரு தகவலை மட்டும் சொல்றேன், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஒட்டுமொத்தமாக தோற்றதற்கு எது காரணம் என்று பாஜகவுடைய தேசிய தலைமை ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வு முடிவு என்ன தெரியுமா? ஊடகங்களில் போய் உக்காந்து இவங்க பேசின பேச்சில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்க இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆத்தி இவங்களுக்கு ஓட்டே போட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் ஓட்டு போட்டது, நமக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் தேர்தலுக்கு பின்னாடி பாஜகவினர் ஊடக விவாதங்களில் பங்கேற்க மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்தாங்க. ஊடகங்களில் இவங்க பேசினாங்கனாலே இவங்க பருப்பு என்னங்கன்னு ஊருக்கு தெரிஞ்சிருது. என்னை கேட்டால் அண்ணாமலையை தொடர்ந்து பேச உடனே போற இடம் பூரா கொண்டு போய் மைக்கை நீட்டணும், ஈஸியாக கடையை எழுதி வாங்கிடலாம். நீங்க சொல்றது ஒரு பக்கம் வந்து சரியா இருந்தாலும் கூட, அதுக்காக வந்து அவர் இவ்வளவு இழிவாக பேசுவார், ஆனால் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு பத்திரிகையாளர்கள் வந்து தொடர்ந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணணும், அவர்கிட்ட செய்திகளை எடுக்கணும்னு சொல்றது சரியான விஷயமா? இல்லை இல்லை, அவர் வந்து மாநில தலைவர், இப்போ எச்ராஜா இருக்காரு, எச்ராஜ் நீங்கள் எடுக்கணும் எடுக்கணும். ஏன்னா ஊடகத்தினர் எவ்வளவு தூரம் இவ்வளவு மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தாங்கள் எப்படி தங்களை வருத்திக் கொள்கிறார்கள் என்ற செய்தியும் அதற்குள் அடங்கியிருக்கு. இதுல ஊடகத்தினர் இழிவாக போய் விடுவார்கள் என்பது அல்ல, அதுக்குள்ள உள்ளடக்கமே அல்ல. யார் பேசுகிறார்களோ அவர்கள் இழிவாக பார்க்கப்படுவார்கள் மக்கள் மத்தியில. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் இயக்கமாக அவர்களை கட்டமைப்பதற்கு ஒரு பெரிய முயற்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நான் சொல்றேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். திருச்சி விமான நிலையத்துல 3 மணி நேரம் மன்னிப்பு கேட்டிருக்கேன். எங்க சென்னை விமான நிலையத்துல 3 மணி நேரம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் இருவரும் போதையில் இருந்து கொண்டு அந்த இதை போய் எமர்ஜென்சி கேட்ட போய் திறந்து அந்த மலையாள விமான பணிப்பெண்ணை கேலி செய்து அவர் வந்து அந்த செய்கை எப்படி காட்டுறாங்கல்ல, அந்த ஏரோ காட்டுறாங்கல்ல, அந்த அம்மாவை கிண்டல் பண்ணி நீங்க அந்த எமர்ஜென்சி கேட்ட போய் குதிச்சு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கிட்டத்தட்ட 72 உயிர்களை காவு வாங்க துடித்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த நபருக்கு வயசு 38 தான், 38 வயசுல என்ன பேசி பேசுறதுன்னு தமிழ்நாடு இதை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அவர் பேச வேண்டும், ஊடகத்தினர் இதை வெளியிட வேண்டும், நாமும் கண்டித்து பேசிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு நான் கேட்கிறேன், 40,000 ரூபாய்க்கு ஒரு கேமரா, 2 லைக்கு 4 ட்விட்டு, நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்க எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கிறாருல, அதே கேள்வியை திருப்பி கேட்பான். தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய தயவால் 4 MLA, ஒரு ராஜ்யசபா எம்பி கிடையாது, ஒரு மேல்சபை எம்பி கிடையாது, லோக்சபா எம்பி கிடையாது. தமிழ்நாட்டில் பேச்சு கொடுப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு திருப்பி கேட்கணும்ல, நம்ம கேட்கலாமா? அப்ப அந்த கேள்வி அண்ணாமலையிடம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஈசா யோகா மையத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை விசாரிக்கட்டும், அரசு நடவடிக்கை எடுக்கட்டும் சொல்லிட்டு போகணும். அதை விட்டுட்டு நீ குலம் பண்ணியான்னு கேட்டா, அப்ப கோயம்புத்தூர் சிலிண்டர் வெடிப்புக்கு ஐஎஸ்ஐ காரணம்னா ஐஎஸ்ஐயோடு அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வி வருதா இல்லையா? ஆக தொடர்ந்து சொன்னா இது போன்ற விவகாரங்களில் அவர் பேசுறது இவருக்கெல்லாம் நேர கம்பேர் பண்ணி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. நேருவோ நேருவின் குடும்பங்களையோ, அதை இன்னைக்கு அவருக்கு பிரச்சனை என்ன, காயத்ரி ரகுமரா ஒத்தைக்கு வா வான்னு கூப்பிடுது, வா கிட்னியை கலட்ட முறைக்கு வான்னு கூப்பிடுது அந்த அம்மா. அதுக்கு முறையா பதில் சொல்லணும். அலிசா அப்துல்லாவுக்கு பதில் சொல்லணும், பில்லு எங்கன்னு தானே கேட்டோம், பில்லு இருக்கு பில்லு இல்ல, அதுக்கு எதுக்கு போட்டு அது விமான உதிரி பாகங்களில் இருந்து செஞ்சது அது செஞ்சது அப்படின்னா மருந்து கம்பெனிக்கார வாட்சி கொடுக்க மருந்துல இருந்து செஞ்சது அந்த வாட்சி என்ன கொடுமை. அப்ப இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. அப்ப ஒரு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக மாற்ற நினைக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை, அவர் வந்து ஏதோ பாஜகவுடைய தலைவர்,
அவரை வந்து நீங்க பேட்டி எடுத்தா ஆகணும், அவர் இப்படி பதில் சொல்லித்தான் ஆகணும், அது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துதான் ஆகணும். சரிங்க சார். அதில் ஊடகவியல் வருத்தப்படுகிற பொழுது அவர்களுக்கு துணையாக மற்ற ஜனநாயக சக்திகள் நிற்க வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஒரு ஒரு வேறு ஒரு பார்வையை நீங்க வந்து முன் வச்சிருக்கீங்க.